அழைக்கிறான் மாதவன். ஹாய், குட் மார்னிங். ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அட் யுவர் எண்ட். கிளாஸு சீரியஸாக டெஃபினட்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்பில் கொண்டு வருதுங்க. ஏன்னா வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ இங்கே சொன்ன கான்செப்ட் எல்லாம், அதாவது பல வீடியோஸில் பார்த்துருப்போம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், பட் சம்மவ் அதெல்லாம் மிஸ் ஆகிடும். பட் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பல விஷயம் பல இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது ஞாபகம் வருது. ஸோ ஒன்று ஞாபகம் வந்தாலே போதும், நம்ம அதை அப்படியே பிடிச்சி டெவலப் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா கவனித்தல். அதுக்கு வந்து அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப சூப்பர். என்னென்ன தாட் வருதோ அந்த 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 சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கன்னாரு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி நைஸ். சீரியஸாவே இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது. ஹோப் நிறைய பேர் லைஃப்லயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாறன் அண்ட் யுவர் டீம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களோட பழக்கங்களை சில விஷயங்களை மாற்றும் போது வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் அற்புதமாக மாறும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி வரக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்தி யோகம் அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அந்த பக்தி யோகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து பேசுகிறேன். ஸோ பக்தி யோகம் அப்படின் போது இந்த பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாலே இறைவனிடம் அன்பு செலுத்துதல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ பக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு அன்பு செலுத்துதல் என்று பொருள்படும், இறைவன்கிட்ட அன்பு செலுத்துதல் அப்படின்றது பொருள்படும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய குணத்தை வைத்து நம்மளோட இயல்பாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குணபக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்ம என்ன இயல்பாக பண்ணுறோமோ அதற்கு பெயர் குணபக்தி. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணம் அப்படின்றது எந்தெந்த மாதிரியான குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாமச குணம் இருக்குது, ராட்சச குணம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக குணம் இருக்குது. ஸோ இந்த மூன்று வகையான குணங்கள் உண்டு. இந்த மூன்று வகையான குணங்களை வைத்து நம்ம வந்து பக்தி பண்ணுறோம் அப்படின்னா அது முழுமையான பக்தி கிடையாது, பக்குவம் இல்லாத பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில பேர் வந்து தன்னோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காகவும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை போக்குறதுக்காகவும் இறைவன்கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச இறைவன்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் நரபலி கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற உயிரினத்தை வந்து பலி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னோட அன்பை வெளிக்காட்டுறேன் அதனால உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நீங்கள் அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்காக இன்னொரு உயிரை நீங்கள் அங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் முரட்டுத்தனமான பக்தி. அதாவது ஒரு பயத்தோட அடிப்படையில் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் இறைவன்கிட்ட இது எல்லாமே வந்து எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு இவரை, ஸோ நான் என்னோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காக இந்த உயிரை வந்து நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி வந்து நீங்கள் பயத்தோட அடிப்படையில் கொடுத்தாலும் சரி, இதெல்லாமே முரட்டுத்தனமான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இன்னொரு பக்தி வந்து சொல்லுவாங்க, செம்மையான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செம்மையான பக்தி அப்படின்னா என்னன்னா இறைவனை எந்நேரமும் உள்ளத்தில் சிந்தித்து உள்ளத்தில் எந்நேரமும் வச்சு எப்பயுமே அந்த இறை நிலையிலேயே அவரை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் செம்மையான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு பக்தி என்ன அப்படின்னா பரம பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. ஸோ பரம பக்தினா என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மானது அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எந்நேரமும் சரணாகதியை அடைந்து முழுமையாக அவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடிய பக்திக்கு பெயர் வந்து பரம பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது இருக்கிறதுலே ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடிய பக்தி நிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னாடி நான் சொன்ன எந்த ஒரு நிலையுமே கிடையாது, கடைசியாக இந்த சொல்லப்பட்ட இந்த பரம பக்தி தான். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜீவாத்மான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சரணாகதி நிலையில் அடைகிறது, நீ தான் அப்படின்னு சொல்லி சரண் அடைவதே வந்து முழுமையான பக்தி. அதுதான் வந்து முழுமை தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீதி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பலி கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட குணத்தால் வரக்கூடிய செலுத்தக்கூடிய பக்தியாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பெரிய லெவலில் உயர்ந்த நிலையான பக்தி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த பக்தி நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த அகத்தூய்மையும் இருக்கணும். அகத்தையும் சரி செய்து புறத்தையும் சரி செய்து, அதாவது சீர்படுத்தி, அகத்தையும் சீர்படுத்தணும் புறத்தையும் சீர்படுத்தணும், இந்த இரண்டையும் சீர்படுத்தி ஒரு பக்தியாளன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு யோக நிலையிலும் இருக்கிறாங்க. பக்தியும் செஞ்சுக்கிட்டு ஒரு யோக நிலையிலும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் இருக்கிறதுல உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோயிலுக்கு போவான், கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமானா கோயிலுக்கு போகிறது, சனிக்கிழமானா கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமானா முருகருக்கு போகிறது, ராகுக்கு போயிட்டு விளக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். பக்தி பக்தி பக்தின்னு இருப்பாங்க, ஆனால் இந்த உள்ளம் தூய்மையே ஆகாது. சில பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களே தவிர போயிட்டு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, பொறாமை குணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு உள்ளம் தூய்மை இல்லாமல் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யக்கூடாதோ
அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பக்தி இருந்தும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பக்தி செலுத்துகிறேன் அப்படின்னா இறைவன்கிட்ட மட்டுமே அன்பு செலுத்துறதுன்றது தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சக உயிர்கிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்தணும்ல, அதுதான் அப்போ முழுமையான பக்தியாக இருக்கும். அதை தான் வந்து திருமூலர் கூட படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்காங்காக நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன, நீங்கள் இங்கே இறைவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் போய் டைரெக்டாக இறைவனை சேர்வதில்லை. நீங்கள் இங்கே சக உயிர்களுக்கு எந்த ஒரு உயிர் பசியோடு இருக்கோ அந்த ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டைரெக்டாக இறைவனையே போய் சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் பக்தி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் சிலையோட ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆனால் மற்ற உயிர்கள்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்தலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு முறைக்குமே வந்து ஒரு ஒரு பெயர் உண்டு. இப்போ சொன்ன மாதிரி குணபக்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து பரம பக்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து செம்மையான பக்தியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மாதிரியான பக்தியில் ஈடுபட்டிருக்கீங்க பாருங்கள். ஆனால் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பரம பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பக்தியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.